ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஒண்டர் சசி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து தழும்புகள் இருக்கும், சிக்கன் பாக்ஸ் வந்து தழும்பு இருக்கும், இல்லை நம்ம எங்கேயாச்சும் விழுந்து ஏதாவது காயங்கள் மூலமாக நமக்கு தழும்புகள் உடம்புல இருக்கலாம். அப்போ அது நமக்கு வந்து நம்ம அதை அசிங்கமாக ஃபீல் பண்ணலாம். ஃபேஸில் இருக்க தழும்பெல்லாம் நமக்கு வந்து வெளியில எல்லாம் கிளம்பி போகும்போது நமக்கு நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். என்ன நம்ம ஃபேஸு இவ்வளவு பருக்களோட தழும்பாட்டு அசிங்கமாக இருக்கே நம்ம நினைக்கலாம். அந்த தழும்பெல்லாம் நம்ம எவ்வளவு ஈஸியாக 1 மந்தில் க்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் விடாமல் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஏன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியோட தழும்புகள் எல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் இது கிடச்சிருக்கு. அதனால நான் உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பமோட இலை இருக்குல்ல, வேப்ப மரத்தோட அந்த கொழுந்து இலையை தான் எடுக்கணும். அந்த நல்ல டார்க் க்ரீனாக இருக்குல்ல அந்த இலையை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியோட கொழுந்து இலையும் அப்புறமா மஞ்சள் தூள். மஞ்சள் தூள்னா நமக்கு குழம்பு வைப்பமே அந்த மஞ்சள் கிடையாது, கொடை மஞ்சள் உண்டுல்ல அது. அது உங்களுக்கு மஞ்சள் முழுசாக கிடைக்கிட்டுன்னா அதையும் இந்த வேப்பம் கொழுந்தையும் நீங்கள் கல்லில் வச்சு உரசி நைட்டு தூங்கும்போது நம்ம வந்து எங்கேயில் நமக்கு தழும்பு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழும்பி நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் இதையும் அந்த மஞ்சள் பவுட்ரு உங்களுக்கு இருக்குதுன்னா அதையும் நீங்கள் மிக்சியில் போட்டு க்ரைண்ட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி நமக்கு எங்கெல்லாம் தழும்பு இருக்குதோ அந்த இடங்களில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அப்ளை பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழும்பி நீங்கள் வாஷ் பண்ணணும். இது நீங்கள் வந்து கண்டினியூஸாக 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.